யாழ் கண்டிவீதியூடாக பயணப்படுகிற பயணிகளின் கண்களில் சிகரமாகிற விடயங்களில் ஆனியிரவும் அதன் வெற்றுக்கடலும் உவர்நீரை தழுவிய உப்புக்காற்றும் அதன் உவனிப்பும் முதன்மையானவை. காலத்திற்கும் காவி செல்லக்கூடிய வகையில் இந்த நிலம் கொண்டிருக்கிற கதைகள் கனதியானவை. இது ஆனியிரவை அண்டிய இன்னும் ஒரு நிலத்தின் கதை. வடக்கின் வரல் வலயத்திற்கே உரிய வெயிலோடும் புழுதியோடும் ஆங்காங்கே முட்புதர்களோடும் சிரிக்கிற இந்த நிலத்தின் பெயர் தட்டுவன் கொட்டி. வரலாற்றிற்கு முற்பட்ட கதைகளை சுமந்திருக்கிற இந்த நிலத்தின் வாழ்வியலை காவி வர வேண்டுமாக இருந்தால் யாழ் கண்டிவீதியூடாக பயணப்பட்டு ஆனியிரவு உவர்நீர் ஏரியை கடந்ததும் அங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த கிராமத்திற்குள் செல்வதற்கான சந்திப்பகுதியை சந்திக்கலாம். குறித்த சந்தியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர்கள் உட்பயணத்தின் பின்னர் சந்திக்கிற பகுதி இந்த கிராமத்தின் ஆரம்ப நிலமாகும். பேருந்தின் தடங்களை கண்டிராத இந்த வீதி கொங்கிரீட்டாலும் இன்னும் கொஞ்சம் செம்மண் கிரவல்களாலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஊரின் மத்தியில் சிறிய உபதபால் நிலையம், தரம் 11 வரையான வகுப்புகளை கொண்ட பாடசாலை, ஆரம்ப முன்பள்ளி ஒன்று மற்றும் பொதுநோக்கு மண்டபம் ஆகியவை இந்த கிராமத்தினுடைய நிறுவனங்களாக காணப்படுகின்றன. கிளிநொச்சியின் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவில் K-47 கிராம அலுவலர் பிரிவின் கீழ் இந்த கிராமம் நிர்வாகப்படுத்தப்பட்டு வருகிறது. நண்பகல் வெயிலையும் பொருட்படுத்தாது ஆங்காங்கே மிதிவண்டிகளை உந்தி உலக்கிக் கொண்டு ஓடுகிற சிறுவர்களும் எரிக்கிற வெயிலை சமாளித்து நடப்பதற்காக தலையிலே உடுபுடவையொன்றை சுற்றி கொண்டு விறுவிறுவென நடந்து செல்லுகிற பெண்களினதும் எண்ணிக்கையே போதுமானதாக இருக்கிறது இந்த நிலத்தின் குடித்தொகை கதைகளை பற்றி பேசிவிடுவதற்கு. சுமார் 150 குடும்பங்கள் மட்டுமே வாழ்ந்து வருகிற இந்த நிலத்தின் ஆரம்பகால குடித்தொகை கதைகள் சுவாரஸ்யமானவை. கர்ணபரம்பரை கதைகளின் அடிப்படையில் இந்த மண்ணின் குடிப்பரம்பில் இக்கிராமத்திலிருந்து சற்று தொலைவிலுள்ள பிள்ளைமடம் என்கிற பகுதியில் அமைந்துள்ள கண்ணகியம்மன் ஆலயத்தோடு தொடர்புபடுகிறது. இப்போது நாங்கள் பிள்ளைமடம் பகுதிக்கு பயணப்படுவோம். முந்தைய நாட்களில் கால்நடை வாயிலாக பயணப்பட்டு வந்த தம்பதியொன்று தங்களுடைய களைப்பை போக்கி இளைப்பாறுவதற்காக இந்த பகுதியில் தரித்து ஆறுதல் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் மனைவிக்கு தாகம் எடுக்கவே கணவன் நீர் தேடி புறப்பட்டிருக்கிறார். கணவன் நீரெடுத்து வரும் வரை உறங்க நினைத்த மனைவி அங்கிருந்த மர நிழலின் கீழ் இருந்த சருகுகளை கைகளால் தட்டி துப்புரவாக்கிய வேளை அதில் இருந்த மரத்தின் முளைப்பகுதி ஒன்று உடைந்திருக்கிறது. உடைந்த அந்த பகுதியில் இருந்து இரத்தம் வெளியேறியிருக்கிறது. அதை கண்டு பயந்த மனைவி திரும்பி வந்த கணவனிடம் விடயத்தை சொல்லியிருக்கிறார். விடயமறைந்த கணவன் அந்த இடத்தில் மேலும் குருதி வடிவதை கண்டதாகவும் அதன் பின்னர் பயமற்று இங்கேயே தங்கிவிடுங்கள், நானும் இருக்கிறேன், எனக்கு பொங்கல் இடுங்கள் என்று அம்மனின் அசரீதி கூறியதாகவும் அதற்கேற்ப அந்த தம்பதி தங்கி பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டதாகவும் கதைகள் சொல்லுகின்றன. குறித்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிறந்த குழந்தைகளுக்கே பிற்காலத்தில் திருமணம் செய்து வைத்ததாகவும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் கணவன் மனைவியாகி அவர்களுடைய சந்ததி பெருகியதாகவும் பின்னர் ஒரு நாளில் அந்த கிராமமே தீப்பற்றி எரிந்ததாகவும் அதன் பின் அங்கிருந்து அருகிலுள்ள தட்டுவன் கொட்டி கிராமத்திற்கு வந்து குடியேறியதாகவும் கதைகள் புழக்கத்தில் உள்ளன. இவ்வாறான கதைகளின் தொடர்ச்சியில் வளர்ந்து வந்த இந்த நிலத்தில் 1990 காலப்பகுதிக்கு முன்னர் சுமார் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்துள்ளன. பின்னர் 1990 காலப்பகுதியில் தொடங்கிய இடப்பெயர்விலிருந்து கண்ணகிபுரம், விசுவமடு, முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு சென்று குடியேறியிருக்கிறார்கள். இரத்தத்தோடு ஆரம்பித்த இந்த நிலத்தின் கதைகளைப் போலவே இங்கு வாழ்ந்து வந்த மக்களின் கதைகளும் இடப்பெயர்வுகளாலும் எரிதல்களாலும் நிரம்ப பெற்றவை. 2009 பின்பு மீள்குடியேற்றம் இடம்பெற்ற வேளை இங்கிருந்த மக்கள் 1990 இடம்பெயர்ந்து வசித்து வந்த முரசமோட்டை, கண்ணகிபுரம் போன்ற பகுதிகள் முதலில் மீள்குடியேற்றம் செய்யப்பட அங்கு சென்று குடியேறியிருக்கிறார்கள். எஞ்சிய ஏனியவர்களில்
சுமார் 150 குடும்பத்தினர் இந்த நிலத்தின் கதைகளாய் இன்னமும் எஞ்சியுள்ளனர். இங்குள்ள மக்கள் ஆணியிரவு கலப்பினை அடிப்படையாக கொண்டு பருவகால மீன்பிடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களில் இறால் குத்துதல் என்கிற பாரம்பரிய மீன்பிடி முறை புழக்கத்தில் உள்ளது. இங்கிருக்கிற விவசாய காணிகளில் மழையை நம்பிய நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கார்த்திகை மார்கழி மாத மழையே இவர்களின் விவசாயத்தை தீர்மானிக்கிறது. மக்களை இழந்த இந்த நிலத்தின் பெரும்பாலான விவசாய காணிகள் உரிய பராமரிப்புகளின்றி எருக்களை பூத்த நிலங்களாகவே காட்சியளிக்கின்றன. இங்குள்ள சிறிய குளத்தின் நீர் சேகரிக்கும் இயலளவை ஆரம்பத்தில் இரணிமடுவின் வாய்க்கால் வழி வருகிற கழிவு நீர் தீர்மானித்திருக்கிறது. ஆனால் தற்சமயம் இரணிமடு நீரின் வரவு தடைப்பட்டிருக்கிறது. இதனால் இங்குள்ள கால்நடைகள் கோடை காலத்தில் நீர்ப்பற்றாக்குறையினை சந்திப்பது பெருந்துயர். காலநிலையும் காலமும் சேர்ந்தே அழுத்தத்தை பிரயோகித்ததன் விளைவு தொழிலின்மை, வருமான குறைவு, வாழ்க்கை தரம் சரிவு என்று நெளிவும் சொலிவும் மிகுந்ததாக மாறிப்போயிருக்கிறது இங்குள்ளவர்களது வாழ்க்கை. அவர்களில் சிலர் அருகிலுள்ள ஆணையரவு உப்பளத்தில் தினக்கூலிகளாக வேலைக்கு சென்று வருகின்றனர். யுத்தம் தீவிரம் அடைவதற்கு முந்தைய காலப்பகுதியில் இவர்களுக்கு தொழிலை வழங்குகிற பிரதானமான நிலையமாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இருந்து வந்துள்ளது. குறித்த தொழிற்சாலையிலிருந்து அனுப்பப்பட்ட குளோரின் உட்பட்ட ரசாயனங்கள் நாட்டின் அநேகமான தேவையுடைய நிலையங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்தன. இவற்றில் மிக முக்கியமாக கொழும்பின் மகரகம கோமாகம போன்ற புறநகர் பகுதிகளுக்கான நீரை விநியோகம் செய்யும் லபுகம நீர் சுத்திகரிப்பு நிலையமாகும். குறித்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான ரசாயனங்கள் பரந்த ரசாயன தொழிற்சாலையில் இருந்து அனுப்பப்பட்டு வந்திருக்கிறது. அந்த காலத்தில் இங்கிருந்து அனுப்பப்பட்ட வெட்டு ரசாயன கொள்களின் பீப்பாயொன்று லபுகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்றைக்கும் கதை சொல்லி நிற்கிறது. இப்படி இருக்க சோபையிலிருந்து மக்களை தொலைத்த நிலமாக மாறிப்போயிருக்கிற குண்டுகளின் சன்னங்கள் தொலைத்த சுவர்களோடு கதவுகளற்று சாளரங்கள் புடுங்கப்பட்டு வெட்டு வளவுகளாக காட்சியளிக்கிற இந்த நிலத்தில் எஞ்சி வாழ்கிற மக்களின் வாழ்வியல் பயணம் கனதியானது. ஒரு நேர உணவிற்கான தேடல் என்பது துயரமாக மாறிப்போயிருக்கிற இந்த கிராமத்தின் தட்டுவன் குட்டி என்கிற பெயருக்கான காரணங்கள் சுவாரஸ்யமானவை. இவை ஊரின் பிரதான வீதியோடு தொடர்பு படுகிறது. கிராமத்தின் ஊடாக முரசு மோட்டை வரை பயணப்படக்கூடிய இந்த பிரதான வீதி பழைய கண்டி வீதி என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய யாழ் கண்டி வீதி புழக்கத்திற்கு வருவதற்கு முன்பு இந்த பாதையூடாகவே பயணங்கள் சாத்தியமாக இருக்கின்றன. அவ்வாறு கால்நடையாகவும் வண்டில்களிலும் பயணப்படுபவர்கள் இளைப்பாறை உணவருந்து செல்வதற்கென வீதியின் அருகில் காணப்பட்டிருக்கிற ஆலமர நிழலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆலமரத்துக்கு அருகில் நன்னீர் கிணறு ஒன்றும் காணப்பட்டிருக்கிறது. கிணற்றுச் சூழலில் பறந்து காணப்பட்ட பனைமர வடலியிலிருந்து பச்சை ஒளிகளை வட்டி தட்டுவம் கோழி அதனை உணவு அருந்துவதற்கு பயன்படுத்திய பின்னர் அந்த தட்டுவத்தை ஆலமர விழுதில் கட்டிவிட்டு செல்வது வலிமையாக இருந்திருக்கிறது. பின்னர் புதியவர்கள் அந்த பாதையால் பயணப்பட முயற்சிக்கிற போது தட்டுவம் கட்டப்பட்ட ஆலமரம் அடையாளமாக இருக்கிறது. இதுவே தட்டுவன் கட்டி என்று அழைக்கப்பட்டு பின்னர் தட்டுவன் கொட்டியாக மறவியிருக்கிறது. இந்த கிராமத்தின் பேருக்கு காரணமான இந்த பழைய கண்டி வீதி புனரமைப்பினை கோரியபடி குன்றும் குழியுமாக சிரிக்கிறது. இங்கிருக்கிற பாடசாலையில் தரம் 11 வரை கல்வி கற்கிற மாணவர்கள் உயர்தரம் கற்க வேண்டுமாக இருந்தால் இப்பாதையூடாக சுமார் 4 கிலோமீட்டர்கள் கால்நடையாக பயணப்பட்டு ஆணையரவு பிரதான வீதியூடாக பரந்தனுக்கோ அல்லது கிளிநொச்சிக்கோ செல்ல வேண்டும். இவற்றை தவிர்த்து பயணத்தை இலகுபடுத்த வேண்டுமாக இருந்தால் மறுபுறத்தில் இவ்வீதி வழியாக பயணப்பட்டால் சுமார் 8 கிலோமீட்டர்கள் தூரத்தில் முரசு மூட்டையினை இலகுவாக சென்றடையலாம். கால்களில் செம்மண் புழுதி பூச நடப்பதொன்றும் எங்களுடைய நிலத்தின் சனங்களுக்கு புதிய விடயம் அன்று. ஆனாலும் பிரதான வீதிகளின் வனப்பிற்கும் செழுமைக்கும் ஈடாக கிராமங்களின் புழுதிகளும் சீர்திருத்தப்பட வேண்டியவை என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்கள் பிரதிநிதிகளும் உரிய நிறுவனங்களும் இவ்வாறான கிராமங்களை உற்று நோக்க தவறுதல் காலத்தின் பெருந்துயரன்றி வேறில்லை.